Hi guys, this is Heaven Raider. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா குட் ஃபுட் சர்க்கிள்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிற பேம்பு ரைஸ் னு சொல்ற மூங்கில் அரிசி. பேம்பு ரைஸா அப்படினா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேம்பு ரைஸ் பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி பேம்பூஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். World's largest grass is called bamboos. Also fastest growing plant is called bamboos. ஒரு நாளைக்கு சுமார் 85 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடியது இந்த பேம்பூஸ். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 3.5 சென்டிமீட்டர் வளரக்கூடியது. பண்டைய காலத்தில் மூங்கில் வீடு கட்டு மட்டும் இல்லாமல் ஏணி, பாய், முரம் எல்லாம் செய்ய மூங்கில் தான் யூஸ் பண்ணாங்க. வைல்ட் அனிமல்ஸுக்கு இது முக்கிய உணவாக இருக்கு. அதாவது யானை, கரடி, காட்டுமே, ஏன் மனுஷனுக்கு கூட இது உணவாக தான் இருக்கு. பேம்பு ரைஸ் ஓர் மூங்கில் அரிசி பழங்குடி மக்களின் மிக முக்கிய உணவான மூங்கில் அரிசி சுமார் 45 வருஷத்திலிருந்து 50 வருஷத்துக்குள் இது உருவாகுது. பூத்த சில மாதங்களில் அதிலிருந்து நெல் மணிகள் விழத் தொடங்கும். பின்னர் குறிப்பிட்ட வாரங்களில் மூங்கில் செடிகள் காய்ந்து அழிந்து போகும். கீழே விழுந்த நெல்லை எடுத்து கிளீன் பண்ணி அரிசியா மாத்தி அதை சாப்பிடுவாங்க. இந்த மூங்கில் அரிசியை வெறும் அரிசியா மட்டும் பார்க்காதீங்க, ஒரு ஃபுல் மெடிக்கல் கிட்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோக்கு அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த மூங்கில் அரிசி. இதுல மாவுச்சத்துடன் புரோட்டீன், மெக்னீஷியம், காப்பர், ஜிங்க் உள்ளிட்ட உடலுக்கு தேவையான பல்வேறு சத்துக்கள் இதில் அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லை கைஸ், சுகர் பேஷண்ட்ஸுக்கு பெஸ்ட் மெடிசனாக இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஊர் பெரியவங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா உடல் வலி, முதுகு வலி, மூட்டு வலி, எல்லா ஜாயிண்ட் பெயின்ஸும் போயிடும். மெயின் இம்பார்ட்டண்ட்டாக யாருக்கும் அவ்வளோவா தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா நீரிழிவு நோய் மற்றும் ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ், அதாவது குழந்தையின்மை பிரச்சனைக்கு இந்த அரிசி 100% ஒரு தீர்வாக இருக்குது. அனதர் மெயின் இம்பார்ட்டண்ட்டாக மனுஷனுக்கு மட்டும் இல்லை, அழியும் தன்மையில் கூட சின்ன எறும்பு, குருவி, பூச்சியிலிருந்து பெரிய யானை, கரடி, பறவைகள் வரைக்கும் எல்லாரையும் சாப்பிட வச்சு தான் போகுது இந்த மூங்கில். പൊഴിഞ്ഞ് വീണ് കഴിഞ്ഞാൽ ഈ അരി ഭക്ഷണത്തിന് എല്ലാ ഭക്ഷണങ്ങൾക്കും ഉപയോഗിക്കാം. കഞ്ഞി വെച്ച് കുടിക്കാം, പുട്ടുണ്ടാക്കാം, വെള്ള അപ്പം ഉണ്ടാക്കാം. എല്ലാ ഭക്ഷണ സാധനങ്ങളും നമ്മൾ അരി കൊണ്ട് എന്ത് ആഹാരങ്ങൾ ഉണ്ടാക്കുന്നോ അതെല്ലാം നമുക്ക് ഈ സാധനം കൊണ്ട് നമുക്ക് ഭക്ഷണത്തിന് വേണ്ടി ഉപയോഗിക്കാം.
പിന്നെ എന്താന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഇത് മൃഗങ്ങളെല്ലാം വന്ന് ഭക്ഷിച്ചിട്ട് പോകുന്ന സാധനമാണ്. അണ്ണാനെ കുരങ്ങ് മറ്റു സാധനങ്ങളെല്ലാം വൈൽഡ് ആനിമൽസ് മുഴുവൻ വന്ന് കഴിച്ചിട്ട് പോകും. ഒരു കാലാവസ്ഥയിൽ വന്നു കഴിഞ്ഞാൽ അതോടെ അത് ചെടി നശിച്ചു പോകും. ചെടി നശിച്ചു പോകും അല്ലേ. ചൂട് കൂടുതലാണ് ഗോതമ്പിനേക്കാളൊക്കെ. ചൂട് അരി ഗോതമ്പിനൊക്കെ ഓരോരോ ഹീറ്റില്ലേ, അതെ, അതിനേക്കാളൊക്കെ കൂടുതൽ ഹീറ്റാണ് ഹീറ്റാണ്. അപ്പൊ അതായത് തണുപ്പ് കാലാവസ്ഥയ്ക്ക് ഇത് മാക്സിമം കഴിക്കാൻ പറ്റും. ആ തണുപ്പ് കാലാവസ്ഥയ്ക്ക് കഴിക്കാൻ പറ്റും. മുത്താറിനേക്കാളും ഹീറ്റാണ്. ഓക്കെ ഓക്കെ. ശരീരത്തിന്റെ ഘടന പോലെയുള്ള ആൾക്കാർക്ക് ഇത് കഴിക്കാൻ പറ്റില്ല. ഓക്കെ 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 ഓക്കെ. അങ്ങനെ ഒരു ധാരണയുണ്ട്. ഓക്കെ, അല്ല എനിക്കിതിനെ കുറിച്ച് അറിയാം. நண்ட விட அதிக வலிமை வாய்ந்த இந்த மூங்கில் அரிசி. பண்டைய காலத்துல அரசர்கள் மற்றும் சிற்றரசர்கள் இத மெயின் உணவா எடுத்திருக்காங்க. அதற்கான காரணம் என்னன்னா, உடம்பை இரும்பாக்கும் திறன் வாய்ந்தது இந்த மூங்கில் அரிசி. Guys, and finally, நம்ம ஈ ஜீவிதம் இங்க ஜீவிச்சா மாத்திரம் போரா, முளக்கூட்டம் போல லைஃப் உள்ளப்போ 1000 பேருக்கு ஹெல்ப் ஆயிட்டும் ചാവുന്ന സമയത്ത് പോലും 1000 പേർക്ക് ഭക്ഷണം കൊടുത്തിട്ടാണ് പോകുന്നത്. ഇതുപോലെ ജീവിക്കണം ഗായ്സ്.